இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 20 5/11/2020 வியாழக்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 11:30 முதல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இன்றைய தினம் குறிப்பிட்ட 7 ராசிக்காரர்கள் எதிர்பாராத அளவில் அதிர்ஷ்டத்தையும், 5 ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இனிமேல் பார்க்கலாம். இந்த வரிசையில் முதல்ல பார்க்க போகிறது மேச ராசிக்காரர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இன்று நடப்பவை அனைத்தும் சுமூகமாக இருக்கும். உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இனிமையாக பேசி பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மற்றவர்களை எளிதில் நீங்கள் இன்று புரிந்து கொள்ளலாம். வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும். சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்களுடைய திறமைகளை இன்று வெளிப்படுத்துவீர்கள். குறித்த நேரத்தில் அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் துணையுடன் நல்லுணர்வு காணப்படும். மேலும் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் விசேஷம் பற்றி உங்கள் துணையுடன் விவாதிப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எதிர்பாராத வகையில் இன்று உங்களுக்கு பணம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வகையான பணவரவு உங்களுக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைய தினம் அவ்வளவு உகந்ததாக இருக்காது. இன்று உங்களிடம் தைரியம் குறைந்து காணப்படும். உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். பணியிடங்களில் சிறு சிறு தவறுகள் செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இன்றைய தினம் நீங்கள் அதிக கவனமுடன் இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று உங்கள் துணையிடம் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்கள் கவனமாக பேச வேண்டும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு பண வளர்ச்சி சாதகமாக இருக்காது. இன்று சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் இன்று உங்களிடம் காணப்படும் அவநம்பிக்கை உங்களுடைய ஆற்றலை குறைக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் நம்பிக்கைக்கு புத்துணர்ச்சி ஊட்டினால் மட்டும்தான் அனைத்தும் சாதகமாக இருக்கும். அதிகப்படியான வேலையின் காரணமாக கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கிய குறைபாடு காரணமாக உங்கள் பணிகளை விரைவாக ஆற்ற முடியாது. எனவே முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று உங்கள் துணையுடன் சிறு சிறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் இருக்கிறது. உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க உரையாடலின் போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்கிறது. இன்று பணத்தை கவனமுடன் கையாள வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இலக்குகளை முடிப்பதற்கு அவ்வளவு சாதகமான நாளாக இருக்காது. நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மட்டும்தான் சாதகமாக இருக்கும். மேலும் உங்களுடைய சமயோஜித புத்தி மூலமாக தான் இன்றைய நாளில் உங்கள் லட்சியங்களை அடைய முடியும். அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்ந்து போவீர்கள். எனவே உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்வது மிகவும் நல்லது. அவ்வாறு செய்வதன் மூலமாக தான் நல்ல வளர்ச்சியை காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் உங்கள் துணையுடன் நகைச்சுவையாக பேசுவதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்லிணக்கமான உறவு காணப்படும். இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு பணவரவு குறைந்துதான் காணப்படும். பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். மற்றபடி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் உங்களிடம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும். சூடான உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு அதிக அளவில் சாதகமாக தான் இருக்கும். உங்களுடைய பரந்த நோக்கு உங்களை வளர்ச்சி படுத்துவதில் அதிக அளவில் சாதகமானதாக இருக்கும். தொழில் இடங்களில் சாதகமான சூழ்நிலை தான் உருவாகும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய சக பணியாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று பணவரவு அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத வகையில் பணவரவு அதிகமாக இருக்கும். உங்களிடம் பணம் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்களை அதிக அளவில் ஆரோக்கியமாக வைத்திருக்கும்.
இந்த வரிசையில நம்ம அடுத்ததை பார்க்க போறது கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் சிறந்த நாளாக இருக்கும். தொழில் இடங்களில் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் வேலையில் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று உங்கள் துணையுடன் இன்று ஒற்றுமையாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கும் சென்று மகிழ்வீர்கள். உங்களுடைய மகிழ்ச்சி இன்று இரட்டிப்பாகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதனால் நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் இருப்பீர்கள். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். நேர்மறையான போக்கின் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் நல்ல பலன்களை பெற முடியும். பணியிடங்களில் தவறுகள் நேர அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக மகிழ்ச்சி அதிக அளவில் கிடைக்கும். இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று செலவினங்கள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற மற்றும் வீணான செலவுகளால் மனதில் கவலைகள் ஏற்படலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று அசௌகரியங்கள் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. எனவே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நன்மை மற்றும் தீமை இரண்டும் கலந்த கலவையாக தான் இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுடைய நேரம் விரயமாகும். உங்கள் ஆற்றல் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்பிக்கையுடன் செயலாற்றினால் மட்டும்தான் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படும். அதனால் திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உங்கள் துணையுடன் இனிமையாக பழகுங்கள். அன்பான வார்த்தைகள் மற்றும் மனம் திறந்த பேச்சுக்களால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று பண வரவு காணப்பட்டாலும் உங்களால் சேமிக்க முடியாமல் போகலாம். இன்று தேவையற்ற செலவினங்களை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உரிய நேரத்தில் உணவு உட்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்து காணப்படும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுமூகமான நாளாக தான் இருக்கும். முயற்சியின் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய பணிகளில் முயற்சிகள் மூலமாக இன்று அதிக அளவில் பணிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் துணையுடன் நட்புடன் அழுகினால் மட்டும்தான் இருவருக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று நிதி நிலைமை சீராக இருக்கும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான நாளாக தான் இருக்கும். உங்களிடம் போதிய ஆற்றலும் உற்சாகமும் அதிக அளவில் காணப்படும். மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் அனைத்தும் அதிக அளவில் இன்று கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் சிறந்து இருக்கும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் இன்றைய தினம் சோம்பலான நாளாக தான் இருக்கும். இன்று உங்களுடைய மனதில் தேவையற்ற குழப்பங்கள் எழும். குழப்பங்களை தள்ளி வைத்து நம்பிக்கையுடன் செயலாற்றுவது தான் உங்களுக்கு அதிக அளவில் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். இன்று பணிச்சுமை அதிகமாக காணப்படும். உங்கள் மேலதிகாரிகளுடன் அங்கீகாரம் இன்று கிடைப்பது கடினமாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் குழப்பம் காரணமாக கசப்பான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இன்று பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பண இழப்பிற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அதனால் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்புடன் செயலாற்ற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அதிக அளவில் தேவையானதாக இருக்கும். தியானம் மற்றும் ஸ்லோகம் கேட்பதன் மூலமாக இது அதிக அளவில் சாத்தியமாகும். பணி வளர்ச்சி சுமூகமாக இருக்காது. அதிகமான பணிகள் சவாலானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை காரணமாக உங்களிடம் காணப்படும் அமைதியின்மை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணையுடன் அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நிதி நிலைமைகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. பண விஷயங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கண்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.